ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் நம்ம இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வைக்கிற இடத்துல எல்லாம் அதிகப்படியான அழுக்குகள் வந்து நமக்கு தங்கிடும். ஸோ நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரே தெரியாமல் அப்படியே ப்ரௌன் கலராகவே வந்து மாறிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நான் அதை க்ளீன் பண்ணி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எர்த் பிராண்டோட ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவிங் லிக்விட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிக்விட் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்கல் மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அடுத்தது நான் எடுத்திருக்கிறது சால்ட் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை ஹார்ட்வேர் ஷாப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஏரோப்ளைன் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹார்ட் ஸ்ட்ரெயினெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த லிக்விட் வந்து நான் காமிச்சிடல. ஸோ அந்த லிக்விட் வந்து போட்டு நாம் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். ஸோ நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊறினாவே போதும், எல்லா அழுக்குமே வந்து வந்துடும். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன். இந்த நான் காமிச்சேன்ல அந்த பேப்பர் வச்சு நல்லா வந்துட்டு இந்த ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கு போகிறது உங்களுக்கே நீட்டாக வந்து தெரியும் பாருங்கள். ஸோ முன்னாடி எப்படியோ அந்த கால் வைக்கிற இடமே வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்து மாறி இருந்தது. ஸோ இப்போ எப்படி வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெமோ மூலமா நீங்கள் நீட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லிக்விடை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். 50 ருபீஸ் தான் அதனோட ப்ரைஸு. ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து போகுது அப்படின்னு பாருங்கள், அழுக்கு ஃபுல்லுமே வந்து வந்துருச்சு. ஸோ அந்த சால்ட் பேப்பரில் எப்படி வந்து டைரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த டைரக்ஷன் நோக்கி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இது ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. எவ்வளோ சூப்பராக வந்து போகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு சைடு ஃபுல்லும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு. ஸோ எகெயின் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு இருக்குது, நமக்கு ஸ்ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. ஃபுல்லு தண்ணி ஊற்றி தொடச்சி விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து எங்கே ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ மறுபடியும் அந்த பேப்பர் வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் எந்த இடத்துல நமக்கு கரை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிற பாருங்கள். ஸோ ஒரு சைடில் நம்ம ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி வந்து ஒயிட் கலரில் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணாத பகுதி. ஸோ இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரக்கூட வந்து வைக்கல, ரொம்ப சுலபமாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த க்ளீனிங் வீடியோ பிடிச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.